அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜாலர் எப்படி சுடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இதை வந்து ஈதுக்கு எங்க வீட்டில் செய்வோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். அரை கிலோ மைதா மாவு, ஒரு பெரிய தேங்காயில் அரை மூடி நான் பால் எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு டீஸ்பூன் பெருஜீரகம், ஒரு நடுத்தர சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ரெண்டு முட்டை. வெங்காயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் மிக்சியில் அடித்து அதை சாறு எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் மைதா மாவு, தேங்காய் பால், பெருஞ்சீரகம், வெங்காயம், சாறு, முட்டை, உப்பு எல்லாத்தையும் இதிலேயே போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போது மாவை அரைச்சிட்டேன். இதை மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிடுங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. ஜாலர் செய்யறதுக்கு முக்கியமாக இந்த கோவலை தேவைப்படும். இது வந்து காரைக்கால் நாகூர் சைடு கிடைக்கும். நான் வந்து ஒரு கண்ணு உள்ளது தான் வச்சுருக்கிறேன். இதுலேயே மூணு கண்ணு உள்ளது, அஞ்சு கண்ணு உள்ளதுலாம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் அதை கண்ணில் அடைச்சிக்கும், தண்ணியாக இருந்தால் ஷேப் நல்லா வராது. இந்த பத்துக்கு மாவு வச்சுக்கோங்க. கோவலையில் ஊற்றுனா அடைக்காமல் மாவு வரணும். மாவை கோவலையில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அடைக்காமல் வரணும். அடைச்சி அடைச்சி வந்தால் டிசைன் சரியாக வராது. இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கோவலையை அடியில் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுக்கோங்க, சும்மா மேலே தடவறதுக்கு. கல் இப்போ வச்சுருக்கிறேன் அடுப்பில், சூடாயிடுச்சு. இப்போ எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒரு ரெண்டு செகண்ட் இது வெந்துடும். இதை மாதிரி மடித்து முக்கோணமாக மடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி மடித்து வச்சுருங்க. மாவு தண்ணியாக இருந்தாக்கா இந்த மாதிரி கம்பி கம்பியாக வராது. அதனால் மாவை திட்டமாக வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப கோவலை ஃபுல்லாக ஊற்றாதீங்க, அப்புறம் இதை ஊற்றும் போது சிந்தம். இந்த மாதிரி அரை கோவலை முக்கால் கோவலை வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக மாவு போட்டு போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும், ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த ஜாலர்லேயே உள்ளட வச்சு ஜாலர் முறுத்தப்பா செய்வோம். இன்ஷால்லா நான் அதை வீடியோவில் போடுறேன். இப்போது நம்ம ஜாலர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட சிக்கன் கறி, மட்டன் கறி, வட்டில் போச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.